என்ன சித்தப்பா ட்ரெயின் ஊட்டறேன்னு கார்ல வரலாம்னு சொன்னீங்க கார காணோம் கார் பிளாட்ஃபார்ம் குள்ள நிக்கும் ஸ்டேஷன் வெளியில நிக்கும் இறங்கு பா வர சார் பை என்ன சித்தப்பா தேறீங்க ஒண்ணு இல்ல ஸ்டேஷனுக்கு கார கொண்டு வர சொன்னா அத காணுமே அதான் தேடிட்டு இருக்கேன் கார் எப்படி சித்தப்பா இங்க நிக்கும் நம்ம வீடு போட்டிக்குள்ள நிக்கும் வாங்க சித்தப்பா போலாம் சித்தப்பா நான் அம்மா இல்லாத புள்ள அதனால அப்பாக்கு மேல ஆசையே இல்ல மகன் அப்படிதான் சொல்ல அப்பா மேல உயிரியே வச்சிருக்காரு அப்படினா அவரே வந்து நினைச்சிட்டு போயிருக்கல அவர்தான் சாமி கூட திருப்பதி போயிருக்காரு அதனால தான் உழைச்சிட்டு போக நான் வந்தேன் வா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஏகப்பட்ட சலுகைகள் கொடுத்து வச்சிருக்கீங்க அவன் அதிகாரம் சபையை கட்ட வரைக்கும் கொடுத்து எப்பவுமே நீ ரொம்ப அவசரப்படுற டிக்கியை திறந்து போட்டியில இருந்து வேற டிரஸ் எடு மகன் வண்டியில இருப்பா ஒரு கண்டிஷன் டாடி என்னப்பா வீட்டுக்கு போகணும்னு ராஜப்பா டிரைவரை வேலையில இருந்து அனுப்பிச்சிடணும் அப்பதான் நான் கார்ல ஏறுவேன் அவ்வளவுதானே ராஜப்பா போயிட்டானே வச்சுக்க வண்டியில ஏறு பெருமாள் மோகனை சீக்கிரம் குளிக்க வச்சு ரெடி பண்ணு குடும்பத்துக்கு பெரிய வண்ணா அந்த ராஸ்கலை நாங்க வச்சுக்கிறேன் நீங்களும் உங்க தம்பியை வெளியூருக்கு போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம் ஆமா உங்க டிரைவர் ராஜப்பாவை பத்தி எனக்கு சில விவரங்கள் வேணும் உங்களுக்கு அவனை பத்தின விவரங்கள் தானே வேணும் எனக்கு அவனே வேணும் எங்க இருக்கான்னு சொல்லுங்க நீங்க அவனை தேடுறீங்க தெரிஞ்சுதான் ராஜப்பா ட்ரெயின்ல வந்து தற்கொலை பண்ணி என்னடாச்சு விஷயத்த சொல்லுங்கடா காலேஜ் டே ஃபங்க்ஷன் நடக்க போகுது எல்லாத்துலயுமே பெண்களுக்கு தான் முதலிடம் நாம எல்லாம் வெறும் ஆடியன்ஸா தான் இருக்க போறோம் ஏண்டா அப்படி எங்களை கேட்டா நீதானே தலைவரே பிரின்சிபால் கேளு
சரி சரி வா போய் போய் நீங்க இப்ப கேட்ட என்ன பிரயோஜனம் படிப்புல மானவியல் தான் ஃபர்ஸ்ட் கேம்ஸ்லயும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் காலேஜ் டே ஃபங்க்ஷனுக்கு 10000 ரூபாய் தேவைப்படுது அதை வசூல் பண்ற பொறுப்பையும் அவங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க எந்த விதமான பொறுப்பையும் எடுத்துக்கிறது இல்ல ஆனா நாடகத்துல மட்டும் பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க இது எந்த விதத்துல நியாயம் நோனோ தயவு செஞ்சு என்ன தொந்தரவு செய்யாதீங்க நீங்க போகலாம் வணக்கம் சார் வாங்கம்மா எவ்வளவு வசூல் பண்ணிருக்காங்க சாரி சார் கேர்ள்ஸ் எல்லாம் டிக்கெட் புத்தகத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க அவங்களால 1000 ரூபாய்க்கு மேல வசூல் பண்ண முடியலையா சார் இந்த பொறுப்பை எங்க கிட்ட கொடுங்க இந்த கலெக்ஷன் விஷயத்துல நாங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருப்போம் ஒரே நாள்ல 10000 கொடுக்கறோம் எங்களுக்கு வேண்டியது சம அந்தஸ்து சம வாய்ப்பு என்ன மோகன் கரெக்ட் சார் நாங்க இப்ப இங்க இருக்கலாமா போலாமா ப்ளீஸ் வெயிட் மேடம் நாடகத்துல மாணவர்களும் பங்கெடுத்துக்கிறாங்க நான் சொன்னேன்னு கேர்ள்ஸ் கிட்ட சொல்லிடுங்க ஒரே நாள்ல 10000 ரூபாய் கொண்டாட போறேன்னு வீராப்பா பேசிட்டு வந்துட்டியே எங்க இருந்து பணத்தை கொண்டாட போற வசூல் பண்ணி தான் கொடுக்கணும் அது தெரியும்டா அந்த அழகான மூஞ்சிகளுக்கே சரியா வசூலா இல்ல உன் மூஞ்சிக்கு என் மூஞ்சிக்கு எந்த பைத்தியக்காரன்டா பணத்தை கொடுக்க போற ஒத்துக்கிறேன் என் மூஞ்சிக்கு எவனும் கொடுக்க மாட்டான் ஆனா உன் மூஞ்சிக்கு கொடுக்கற பைத்தியக்கார ஒருத்தன் இருக்கான் எவன்டா அது உங்க அப்பன் தான் சா நீ கா மா பா டா நீ சா அரிச்சு விட்டு படிக்கிற மாதிரி படிக்கிறியா இப்படி சங்கீதத்துல ஒரு ஏத்த இறக்கம் வேணுமா நான் எப்பவும் ஒரே மாதிரிதான் சார் இருப்பேன் அப்படியே இரு அதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது சங்கீதத்துக்கு ரொம்ப நல்லது சரிகமா 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 அதை விட்டு தாண்டவே மாட்டீங்களா இப்படியே இருந்தா என் பொண்ணு எப்ப வீணு வாசிக்கிறது வீணை வீணைதான் நீ வாயால சொல்லிட்ட பாத்துக்கிறது உன் பொண்ணு இல்ல அஸ்திவாரம் இல்லாம கட்டட எப்படி நிக்க அக்கா அதிகாரு பாரு இவரு கடக்கா தோண்டி காய போடுற காலத்திலேயே இருக்காரு வாத்தியார இப்பெல்லாம் ஒத்த கம்பியிலேயே 9 மாடி கட்டட நிக்கிறது தெரியும் கட்டட நிக்கும்பா ஆனா 7 கம்பி இருந்தா தான் வீணை நிக்கு எனக்காக பெரியவர் காத்துட்டு இருப்பாரு நான் மாடிக்கு போறேன் போங்க போறேன் இந்த பாரு உன் பொண்ணுக்கு சங்கீதம் சுட்டு போட்டாலும் வரவே வராது அதுலயும் வீணை சுத்தமா வராது என்ன முறைக்கிற எருமத்தையில ஊற வச்சு 20 இட்லி நீ திங்கிற அதுக்கு மேல 5 உன் பொண்ணு திங்கிறா இப்படி தின்னா சங்கீதம் வராது தூக்கம் தான் வரும் ஆத்தாளு மகனு பொத்திட்டு படுங்க இந்த பாரு இதெல்லாம் ஏன் இறந்தடிச்சிட்டு வந்த வரைக்கும் வித்துருங்கம்மா கொழுப்ப பாத்தியாடா இந்த ஆள உட்கார வச்சு சுடணும் எல்லாம் எங்க அண்ணன் குடுக்கற இடம் பாமா அவர் ஒண்ணும் தப்பா சொல்லியே உன் ஆசையத்தான் நீ மாத்திக்க முடிங்க வாயே எங்க அண்ணி வீணை வாசிக்கிறது கேட்டு எங்க அண்ணன் மாத்திரம் இல்ல நாங்க எல்லாருமே மயங்கி இருக்கோம் அவங்க வாழ்ந்த இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவளுக்கு கொஞ்சமாவது வாசிக்க தெரிய வேண்டாமா பாமா சரஸ்வதி கையில இருக்க வேண்டிய வாத்தியத்தை லட்சுமி கையில கொடுத்து வாசினா வருமா அது எப்படிங்க வரும் அதானே உங்களுக்கு பெத்துட்டேனே அந்த விரலுக்கு ஏதுங்க நல்ல பழக்கம் கலெக்டர் பொண்டாட்டின்னு கர்வத்தோட இருந்தேன் நீங்க வர்றவன் போறவன்கிட்ட எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அட வாங்கினதா வாங்கினீங்களே ஒரு 5 லட்சம் 10 லட்சம்னு மொத்தமா வாங்கிக்க கூடாது பிசினாரி பிசினாரி 5 10 வாங்கி வேலை உங்களுக்கு போச்சு மானம் எனக்கு போச்சு என் மானம் போனது அவளுக்கு என்னமோ சந்தோஷம் என்னடி ஐயா என்னடி ஐயா அத்தை கிட்ட லெட்டர் வந்திருக்கே ஏ லட்சுமி லட்சுமி மோகன் என்ன எழுதிருக்கா படிச்சு சொல்லு தப்பு தப்பு மாமாவுக்கு அந்த லெட்டர் பெரிய கூடாது ஐயோ எங்க அண்ணன் மேல என் பொண்ணுக்கு எவ்வளவு மரியாதை என்ன இருந்தாலும் வருங்கால மருமகளாச்சே இந்த வயசுல நீங்க எப்படி சார் இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்க அதுக்கு காரணம் என்னன்னா ரொம்ப சிம்பிள் அவங்க அப்பா அம்மா சுத்த பத்தமா இருந்திருப்பாங்க அதனால இவர் ஆரோக்கியமா இருக்காரு உன்னைய கேட்டாரு உண்மை யார் சொன்ன என்ன சார் அதுவும் டாக்டர் கேட்டெல்லாம் உண்மையை மறைக்கவே கூடாது இவெல்லாம் ஒரு டாக்டர் மாமா வாமா மாமா வாமா அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு கிழிச்சு குப்பையில போடு பிரிச்சு படிக்காமையே வா எதை படிக்கணும் எதை கிழிக்கணும் எனக்கு தெரியும் யார் என்ன எழுதிக்க போறான் காலேஜ்ல டிராமா போடுறோம் செலவுக்கு பணம் அனுப்புங்கன்னு எழுதிக்க போறான் அதேடா எப்படி சார் தெரிஞ்சிட்டீங்க உங்க அப்பா அம்மா படிச்சுட்டு என்கிட்ட சொன்னாங்க வாய மூடியா லட்சுமி அவனை ஒழுங்கா படிச்சுட்டு வீட்டுக்கு வர சொல்லு நடிச்சு கிழிச்சது போதும் தப்பு தப்பு இப்பெல்லாம் படிப்பு முக்கியம் இல்ல நடிப்பு தான் முக்கியம் அதுக்கா நான் பணம் வேஸ்ட் பண்ண தயாரா இல்ல யோ இந்த ஊருக்கு ஒரு சாதாரண ஆளா கட்டின வேட்டியோட வந்தவையானா மத்தவங்க எல்லாம் அது இல்லாமலாம் வந்தாங்க அறிவு கட்டமா பேசாதீங்க இன்னைக்கு கோடி கணக்குல எனக்கு சொத்து இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னுடைய உடல் உங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தான் நீங்க கோடி சொன்னா இருக்கீங்க பாவம் உங்க புள்ள 10000 ரூபாய்க்கு லாட்டரி அடிக்கிறான் அதுக்கு என்ன காரணம் அத்தனோட அப்பாவும் அம்மாவும் செஞ்ச பாவம் மடக்கிட்ட இப்படி சொன்னா தான் இவருக்கு கொஞ்சமாவது உறக்கி இந்த பணத்தை அவனுக்கு உடனே அனுப்பு
அவன் எங்க வேணாலும் நடிக்கட்டும், ஆனா உங்ககிட்ட நடிக்காம பாத்துக்க. நான் நடிக்க தயார், எந்த வேஷமானாலும் சரி, ஆனா அது கௌரவமா இருக்கணும். கரெக்ட். ரோமியோ ஜூலியட்ல நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, அதே போடுறோம். அந்த கதை இப்ப வேண்டாம். கௌரவமான காதல் கதைங்க. ஷட் அப். அது நாங்க மட்டுமே நடிக்கிறதுக்காக செலக்ட் பண்ணோம். அந்த பொண்ணு மீசைய ஒட்டிக்கிட்டு உங்களை கட்டி பிடிச்சா ஜனங்க எதிர்பார்க்கிற கிக்கு கிடைக்காதுங்க. நான்சென்ஸ். இத பாருங்க, முடிவா சொல்றேன், நீங்களும் இதுல பங்கெடுத்துக்கிறதா இருந்தா அது விரசம் இல்லாத ஒரு நாடகமா இருக்கணும், என்னோட திறமையை காமிக்கிறதுக்கு சந்தர்ப்பமும் இருக்கணும், அப்பதான் ஆக்ட் பண்ணுவேன். பெஸ்ட் சாய்ஸ்ங்க. உங்க திறமை பூரா காட்டிடலாம். அவ்வையாருக்கு அதை போட்டுருவோம். ஏன் சிரிக்கிறீங்க? நான் ரெடி. என்னங்க இது? மோக மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டு தொட்ட படம் வேணுமா, தொடாத படம் வேணுமா, சீச்சி சுட்ட படம் வேணுமா, தொடாத படம் வேணுமான்னு கேட்டா அவ்வளவு நல்லா இருக்காதுங்க சின்ன பையனாட்டா. அப்ப பெரிய மனுஷ மாதிரி மரத்தடியில உட்கார சொல்லுங்க, நான் மேலே ஆக்ட் பண்றேன். புரியுதாப்பா மோகா? தாடிய ஒட்டிட்டு உன்னை விஸ்வாமித்ரனா நடிக்க சொல்றாங்க, 10,000 அவன் ஒருத்தனையே கொடுத்திருக்காங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நல்லா பார்த்துதான் சொல்றேன். இவர் மூஞ்சிக்கு தாடி ஒட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். அதான் என் முடிவு. வாங்கடி போலாம். மிஸ் ஆஷா, தாடி ஒட்டினா தான் மூஞ்சி அழகா இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்க ஆசையை நிறைவேற்றுறது தான் என்னோட லட்சியம். சோ உங்களுக்காக தாடியே ஒட்டிக்கிறேன், மரத்தடியிலையும் உட்கார். தேங்க்யூ. Thank you.
அமைதி. மாணவ மணிகளே, புராண காலத்து விஸ்வாமித்திரருக்கு ஏற்பட்ட களங்கத்தை இந்த புதிய விஸ்வாமித்திரர் போக்கிவிட்டார். பாதி தவத்தில் கண்ணை திறந்து பார்க்காமல் மேனகையை தன் காலடியில் மயங்கி விழவைத்து அந்த தவ முனிவரின் கௌரவத்தையே காப்பாற்றிவிட்டார். கடைசி வரை தவக்கோலம் கலையாத நமது விஸ்வாமித்திரருக்கே முதல் பரிசு. ஆஷா, எப்படி இந்த விஸ்வாமித்திரம்? பரவாயில்ல ஆஷா, இன்னொரு கண்ணத்திலே அரைஞ்சிட்டேன்னா அறையும் அறையும் ஒன்னாயிடும். உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிட்டேன் மோகன், என்ன மன்னிச்சிருங்க. அதனால என்ன, ஒத்தடம் கொடுக்கதான் இந்த உதடுகள் இருக்கேன்.